பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட மிளகின் குணமும் அதன் தேவையும் நாம் அனைவரும் அறிந்ததே. மிளகு ஒரு மலைப்பயிர் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கையில், மிளகு சாகுபடி சமவெளியிலும் சாத்தியம் என்று இங்கு பல முன்னோடி விவசாயிகள் நிரூபித்து காட்டியுள்ளனர். அதன் மூலம் பெரும் லாபத்தையும் ஈட்டி வருகின்றனர். குறிப்பாக திம்பர் மர விவசாயிகளும் தென்னை விவசாயிகளும் இம்மிளகை ஊடுபயிராக செய்யும் பொழுது இரட்டிப்பு வருமானத்தை அடைய முடிகிறது. வருகிற ஏப்ரல் 28 ஈஷா காவிரி கூக்குரல் இயக்கம் தமிழ்நாட்டில் கோவை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியமே என்கிற தலைப்பில் கருத்தரங்கம் நடத்தவிருக்கிறது. இக்கருத்தரங்கில் விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு தொழில்நுட்பம், வெளிநாட்டு உள்நாட்டு சந்தை வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதிக்கான வழிமுறைகள் பற்றி உரையாடுகிறார்கள். அது மட்டுமின்றி சமவெளியில் மிளகு சாகுபடியை வெற்றிகரமாக செய்து வரும் முன்னோடி விவசாயிகளும் கலந்து கொண்டு தங்கள் தொழில்நுட்பங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இவ்வறிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விவசாயிகள் அனைவரும் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டு மிளகு சாகுபடி பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.